சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சித்துறையில் பணிபுரியக்கூடிய அனைத்து அலுவலர்களும் வருகிற 30ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை மொதமாக பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்போ அந்த நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் வரும் 30ஆம் தேதி தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபடும் ஊரக வளர்ச்சித்துறையினரின் ஊதியத்தை பிடித்தம் செய்ய ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழகத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் பிடிஓ முதல் ஊராட்சி செயலாளர்களுடன் ஆயிரக்கணக்கானோர் பணிபுரிந்து வருகின்றனர். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் இத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் 100 நாள் வேலைத்திட்டத்திற்கு தனியாக ஒரு பிடிஓ நியமிக்கப்பட வேண்டும், உரிய நேரத்தில் பதவி உயர்வு ஆணைகள் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இது தொடர்பாக நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது சில கோரிக்கைகள் ஒப்புக்கொள்ளப்பட்டன. ஆனால் அது சார்ந்த அரசாணை இதுவரை வெளியிடப்படவில்லை. இதனை கண்டித்தும் கோரிக்கைகளை விரைவாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் தமிழக சட்டமன்றத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடக்கும் வரும் 30ஆம் தேதி ஒரு நாள் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருக்கின்றனர். மாநிலம் முழுவதும் 20,000 மேற்பட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே விடுப்பு எடுத்து போராடும் ஊழியர்களுக்கு அன்றைய தினத்திற்கான சம்பள பிடித்தம் செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்க ஆணையர் தாரேஸ் அகமது அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது, தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் அளித்த மனுவில் உள்ள கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு பேரவையில் 2023-24 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மானிய கோரிக்கைகள் எடுத்துக்கொள்ளப்படும் நாளான வரும் 30ஆம் தேதியன்று தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு நாள் ஒட்டுமொத்த தற்செயல் விடுப்பு போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் நன்னடத்தை விதியின்படி அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்து அலுவலகத்திற்கு வருகை புரியாத பணியாளர்கள் பணிபுரியாத நாட்களை கருதி நோ ஒர்க் நோ பே என்ற அடிப்படையினை பின்பற்றி அவர்களுக்கான ஊதிய பிடித்தம் செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அரசு கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள நெறிமுறைகளை பின்பற்றி ஒரு நாள் ஒட்டுமொத்த தற்செயல் விடுப்பு போராட்டத்தில் பங்கேற்க வரும் 30ஆம் தேதியன்று பணிக்கு வராத பணியாளர்கள் பணிபுரியாத நாளாக கருதி நோ ஒர்க் நோ பே என்ற அடிப்படையில் ஊதியத்தினை பிடித்தம் செய்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் அவ்வாறு ஊதிய பிடித்தம் செய்யப்பட்ட விவரம் மற்றும் ஊதிய பிடித்தம் செய்த விவரத்தினை பணியாளர்கள் பதிவேட்டில் பதிந்து இவ்வையகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இவ்வாறு அந்த ஆணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக 30ஆம் தேதியன்று விடுப்பு எடுத்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுகிற ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கு சம்பள பிடித்தம் செய்யப்படும் அப்படிங்கிற இந்த அறிவிப்பானது அரசு அறிவித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தியோட சாராம்சம். ஸோ அதனால் இந்த தகவல் மற்றவர்களுக்கு போச்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் பயிருங்க. மீண்டும் நல்லதவர்களோடு உங்களை வேறொரு வீடியோ மூலம் சந்திக்கிறேன். நன்றி.